ஜெய் குருதேவ். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குரூப்ல நானும் சேர்ந்தது எனக்கு பாக்கியம். அதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அந்த பகவத்கீதா தான் குருதேவ் எனக்கு சொல்லி, அதுதான் என்னோட வாழ்க்கையில அதைத்தான் ரசிக்க ஆரம்பிச்சு ரசிச்சுன்னு இருக்கோம். கொஞ்சம் 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 கொஞ்சமா அது ஜென்மம் முழுக்க அதுல போயிருந்தா கூட புதுசு புதுசா தான் நமக்கு அர்த்தம் புரியறதுக்கு தெரியும். ஆனா ரொம்ப புதுமையாவும் இருக்கும் ஒவ்வொரு தடவை நம்ம பகவத்கீதை கேட்கும் போதும். இன்னைக்கு என்னன்னு கேட்டா, உங்களோட அந்த டான்ஸ் எக்ஸசைஸ் போது ரொம்ப நானும் கொஞ்சம் பண்ண உட்காந்தபடி, பட் அந்த டான்ஸ் ஆடிட்டு நிறுத்தி அதுலயே பகவத்கீதையினுடைய தத்துவார்த்தம் ஃபுல்லா, க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம் ஃபுல்லா அந்த இடத்துல வந்துருச்சு. அதாவது இந்த அசைவு, பூர்ணமான அசைவு பிரபஞ்சத்தினுடையது, அது அசையாத யாரு அதை அனுபவிக்கிறானோ அது க்ஷேத்ரஜ்ஞ. அசையாத இருக்கும்போது என்னது ஒரு அற்புதமான அமைதி வந்து நம்மளை அடையுது. அசையும் போது ஆனந்தம் வருது, ஒரு ஜாய், ஒரு லவ், ஒரு இன்ட்ரெஸ்ட், மோட்டிவேஷன் இல்லையா. அப்புறம் வந்து நமக்குள்ள வந்து ஒரு என்தூசியாசம், எல்லாமே உடம்பு அசையணும், மனசும் ஓடுற மனசும் ஆடணும், கொஞ்ச நாள் ஆடித்தானே அடங்கிடும். அதனால அந்த டான்ஸ் ஆடித்தானேனா அது உடம்பு தானே ஆட்டி வைக்கிறது. நம்ம உடம்பு ஆட்டினோம்னா மனசு கொஞ்சம் ஆடி அடங்கும். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்ததுதான் அந்த பிரபஞ்சம்ங்கிறது. அதுவும் அவசியம், அதுதானே நம்மளுடைய வாழ்க்கையில. இதை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாத ஒண்ணு ஏன்னா இந்த சரீரம், சரீரத்தோட இருக்கும்போது சரீரத்துக்கு வேண்டிய, மிக சரீரம் வந்து பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்டிருந்தாலும் நம்மளுடைய சாப்பாடு, நம்மளுடைய தூக்கம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்னால என்ன ஆயிடுறதுன்னா, சம்டைம் அக்னி ஜாஸ்தியா இருது, பித்தம் ஜாஸ்தியா இருது, சம்டைம் வாதம் ஜாஸ்தியா இருது, ரொம்ப இல்லையா கேஸ் அப்படின்னு சொல்றோம். நமக்கு வயிற்றுல வர்றது தான் கேஸ்ன்னு நினைக்கிறோம், உடம்புல வர வலி முழுக்க வாதத்தினால்தான் வர. அப்புறம் மதர்ப்பு, மந்தத்தன்மை, பண்ணணுங்கிறது இல்லாதது, ஒரு டயர்ட்னஸ், ஒரு அப்படி உட்காந்துடலாமான்னு இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்றோமே, நல்ல வேலை காத்துன்னு இருக்கோம், அசைக்க முடியலையே அப்படின்னு இருக்கோம். ஏன்னா அந்த வேலை காத்துட்டு இருக்கும் போதே நம்ம மனசு உடம்பு எல்லாம் முன்னாடியே பில்டப் பண்ணிக்கும் அந்த வேலை பண்றதுக்கு. அது இல்லாம ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டடா பண்ணணுமேன்னு பண்றது, குருதேவ் சொல்ற 100% போடாம பண்றதெல்லாம் தாமச குணத்தினாலவர் இல்லையா. இது இதெல்லாம் உடம்புல தானே, மனசு உடம்புக்கு தானே, இது அது என்னாகும்னா புத்தியையும் அஃபெக்ட் பண்ணும். நமக்கு எல்லாருக்கும் டெய்லி சாதனை பண்றவளுக்கு எத்தனை நாலேஜ் கேட்டுருப்போனும் இல்லையா, குருதேவோட நாலேஜ் கேட்டுட்டே இருக்கிறது, அதுலயே வாழ்ந்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 600 நாளா பண்றது நித்தியப்படி, நித்தியமா பண்ணக்கூடிய ஒரு இது, அதுவும் சேர்ந்து பண்ணும்போது அதனுடைய எஃபெக்ட் எவ்வளவு நல்லா இருக்குங்கிறது ஈர்ப்பு. அதுல எனக்குள்ள டக்குன்னு ஒரு க்ஷணம் அப்படி ஆனந்த வர்றது, அந்த டான்ஸ் ஆடி நீங்க நிறுத்தினது அப்படி அப்படியே கொண்டு போய் நம்மளை அந்த இடத்துல சேர்த்துடுறது. கவனிக்கணும், நம்ம கைய சுச்சா கூட அதுல நமக்கு வந்து அதுல ஆர்வத்தோடையும் அதை அனுபவிச்சும், ரொம்ப அனுபவிச்சும் அதை செஞ்சோம்னா அந்த உடனே அதனுடைய இது யாரு அனுபவிக்கிறா, உள்ளே இருந்து யாரு அனுபவிக்கிறது, எங்கேயோ கண்ணை மூடிதானே நம்ம அனுபவிக்கிறோம். குருதேவ் சொல்லுவார், சாக்லேட் கொடுத்துட்டு குழந்தைகிட்ட கேட்டா அட்வான்ஸ் கோர்ஸ்ல அந்த இதுல சொல்லுவார், உன் பேர் என்ன கண்ணா அப்படின்னு கேப்பாரு சாக்லேட் கொடுத்துட்டு. பதிலே வராது குழந்தை, குழந்தைக்கு வந்து வாயில வச்சு சுகமா ரசி, அந்த ரசனைங்கிறதே உள்ளே இருக்கிற அந்த ஆத்ம தத்துவம், உள்ளே இருக்கிற அந்த ஜீவனோட ரசனை, ஜீவாத்மா ஜீவனோடதுதான் ரசனை. அதை இன்னைக்கு அனுபவிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம எக்ஸசைசஸ், பிராணாயமா, நாலேஜ், அவங்க சொன்ன மாதிரி கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், மூணு சேர்ந்தது. இன்னும் எல்லாத்தையும் விட நமக்கு ரொம்ப இது சரணாகதி யோகம் வந்து குருதேவ் கொடுத்துருக்கு. ஹவு டு சரண்டர்,
how to let go, how to be free. இல்லையா, ஃப்ரீயா ஆனந்தமா இரு, எதுவும் ஒன்று பைன் பண்ணல. பைன் பண்ணுறதா நினச்சின்னு இருக்கோம், குடும்ப வாழ்க்கையும் பைன் பண்ணுறதா நினச்சி. முன்னாடிலாம் நான் குருதேவிட்ட சொல்லுவையோ, எனக்கு எதுவும் வேண்டாம், எல்லாம் நான் விட்டு, எனக்கு உத்தரம் வேண்டாம், எனக்கு உலகமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த பிகினிங் டேஸ். ஏன்னா இது ஆனந்தமயம் இருக்கு. கண்ணை மூடி உட்காந்தா மெடிடேஷன்னு பண்ணுவா கூட குரு கிடைச்சு அவருடைய அனுகிரகத்துல வாழ்க்கை ஃபுல்லா மாறின போது ஒரு கணத்துல எதுக்கு இந்த சம்சாரத்துல இருக்கோன்னு தான் தோணிது. அது என்னது, அதான் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை. நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன், அப்ப அதுதான் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை. நம்ம என்னத்துக்கு அது இருக்கும்போது நம்ம இதுல எல்லாம் மாட்டிக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு குருதேவ் வந்து அந்த பழைய ஆசிரமத்துல அங்க ஒரு மரத்தடியில நின்ந்த அன்னைக்கு முத நாள் வந்து எனக்கு சகஜ இனிஷியேட் பண்ணி எனக்கு தீட்சை கொடுத்துருந்தார். ரொம்ப எங்கேயோ இருந்தது மனசு. ஆனா குருதேவ் பார்த்த உடனே எனக்கு என்னாச்சுன்னா, சரி தீட்சையே கிடைச்சிருது இல்லையா, நான் எல்லாம் விட்டுட்டு நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு. அம்மா நீ இப்போ எதுக்கு வந்திருக்கியோ, நான் எதுக்கு உனக்கு தீட்சை கொடுத்தேனோ, இந்த ரெண்டு காரியமே தெய்வார்த்தமான காரியங்கள், எதை உத்தேசித்து வந்திருக்கோ அதுக்கே நீ அப்போஸ் பண்ணி பேசுறியம்மா. எதையும் விடுறதுக்கு இல்லை, எனக்கு இந்த உலகம் முழுக்க வேணும், நான் வேணும், என்னோட இருக்கணும்னு அந்த உலகம் முழுக்க உனக்கு நீ உனக்கும் வேணும் இல்லையா அப்படின்னு. எனக்கு நீங்க மட்டும் போறோம், எனக்கு உலகமே வேண்டாம். அப்பதான் குருதேவோட அம்மா சொல்லுவா, எல்லாத்தையும் விட்டுறேன் எல்லாத்தையும் விட்டுறேன், ஆனா அம்மா அம்மா குருதேவ் எல்லாம் அப்படியே பிடிச்சுப்ப. அந்த வந்து கட்டிட்டாள்னா நமக்கே வெளியில வர்றதுக்கு மனசு வராது. இவளுக்கு இவ்வளவு பாசம் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுறாளாம், கதையெல்லாம் பண்ணது அப்படின்னு அம்மா. அப்பதான் குருதேவ் சொன்னார், எனக்கு எல்லாரும் வேணும், நிறைய விஷயங்கள், எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆனந்தமும் எல்லாருக்கும் அன்பும் கொடுக்கணும். அதுக்கு கருவியா, அதுக்கு கருவின்னு கூட சொல்லல, இந்த ஜீவனுக்கு வந்து அதுல சுதந்திரமே கிடையாது. என்ன பகவான் செலக்ட் பண்ணா அப்படியே போயிடும், நீ என்ன ரெசிஸ்ட் பண்ணாலும் அதுலதான் கொண்டு. அதனால எது சுலபம், ரெசிஸ்ட் பண்ணி நீ உன்னை வந்து இந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து விலகிக்கிற உலகத்திலேருந்து முடியாது. இங்கேயும் ஒரு உலகம்தான் இருக்கு, உனக்குள்ளேயும் உலகம் இருக்கு. நீ வெளியில உடம்புனால விலகி வந்துட்டா மட்டும் உனக்கு விடுதலை கிடைச்சிருமா? இருக்கிற இடத்துல ஆனந்தமா உள்ள இருக்கிற உலகத்தையும் அக்செப்ட் பண்ணு, வெளியில இருக்கிற உலகத்தையும் அக்செப்ட் பண்ணு. நான் வந்து அப்ப இருந்தாதான் நான் நீ சொல்றிய எனக்கு நீங்க மட்டும் இருக்க ஹிருதயத்துல போறோம்னு, நான் உள்ள இருக்கணும்னா யாரு நினைக்கிறோமோ அவளுக்குன்னு, அவளுக்கு அவ என்னவா இருக்காளோ அதுதானே நமக்குள்ள இருக்கணும் இல்லையா? தெய்வத்தை நினைக்கிறோம்னா எனக்கு எல்லாருமே வேணுமே, இந்த உலகமே எனக்குள்ள இருக்கே. அப்ப என்ன ஹிருதயத்துல வச்சுக்கிறதுனா, இந்த உலகம் முழுக்க ஹிருதயத்துல வச்சுக்கணும், அது விஸ்தாரம் ஆகணும். அதுதான் இந்த உலகம்ங்கிறது என்னன்னா, குருங்கிறது என்னங்கிறத நீ புரிஞ்சுக்கணும், தெய்வம்ங்கிறது என்னங்கிறத நீ உணரணும் அப்படின்னு சொன்ன. எக்ஸ்பீரியன்ஸ் த டிவினிட்டி. பூஜை பண்ற, கண்ணை முடிக்கிற, உட்கார்ற, ஆனந்தம் அனுபவம் கேட்க, பட் ஹூ இஸ் த எக்ஸ்பீரியன்ஸர்? பி தட். அந்த அனுபவிக்கிறோம்னா நீ இரு, அனுபவமாவே இருக்காத. நம்ம அனுபவத்துக்கு ஆசைப்பட்டே வேலைகள் செய்யறோம், ஆனா அனுபவிக்கிறவனை கவனிக்கிறதே கிடையாது. அந்த அனுபவத்துக்காரன் அனுபவிக்கிறது யாரோ அதுல சுகமா நீ இரு. அப்பப்பப்போ அதுக்குள்ள போனி. உலகம் வந்து நான் உனக்கு ப்ராமிஸ் எல்லாம் பண்ண முடியாது, அப்படியே வாழ்க்கை வந்து சுலபமா ரொம்ப அப்படியே பெண்டம் ரோசஸ் இல்லையா, அதுல அப்படியே போட்டு நம்மள உக்காத்தி வச்சு யாரோ தாங்க போறா அப்படின்லாம் இமேஜின் எல்லாம் பண்ணிட்டு இருக்காது. வாழ்க்கையில எத்தனையோ சேலஞ்சஸ் வரும், எத்தனையோ வரும், நத்திங் வில் சேஞ்ச், பட் நீ ரியலைஸ் பண்றியா, நீ உள்ளுக்குள்ள அந்த அனுபவமா உன்னை படைச்ச பகவான் உள்ளுக்குள்ள இருக்க பகவான் அந்த ஸ்வரூபத்துல நீ போய் கண்ண மூடி அமைடுறியா, அதுதான் அவசியம். அதுக்குதான் யோகா பண்ணுவது. அங்க நீ அடங்கினியானதான்
உன்னுடைய ஆசைகள் மனசனுடைய வேகம் அடங்கும், ஆசைகள் அடங்கும், குரோதம் அடங்கும். கேட்பேன் அப்பெல்லாம் நிறைய கொஸ்டின் வருதே போக வர, எனக்கு கோபம் வருதே அப்படின்னு. அப்ப சொல்ல, உன் கோபம் யார என்ன பண்ணும், வரட்டுமே, அது பாட்டுல வரட்டும், அது பாட்டுல போகட்டும், உன் கோபம் யார என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது, விடு வரட்டும் அப்படின்னு. அப்பதான் தோணிட்டு என் கோபம் யாரையும் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா வி டோன்ட் இன்டென்ஷனலி கெட் ஆங்கிரி டு ஹர்ட் எனிபடி. பிறரை இம்ச பண்ணணும்னு கோபம் வருது இல்லை, முடியாமல நமக்குள்ளேந்து அந்த சக்தி வந்து வருது. அதெல்லாம் புரியறதுக்கு லேட் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இன்னும் அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கும் இந்த வாழ்க்கை. நமக்கு அந்த ப்ராசஸிங்ல தான் குருவோட சாநித்தியத்துல ஒவ்வொரு தடவையும் சம்சாரத்துல இருக்கும்போது தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். நான் எல்லாரையும் விட்டுட்டு உட்காந்தா மட்டும் எனக்கு காமம் இல்லையா, குரோதம் இல்லையா, மோகம் இல்லையா, மதம் இல்லையா, அகம்பாவம் இல்லையா, ஆச்சரியம் இல்லையா அப்படின்னு இந்த ஆறு துரோகிகளை பத்தி நமக்குள்ளேயே இருக்கிற சத்துருக்களை இருக்கான்னு தெரியறதுக்கே இந்த சம்சாரம் தான். அந்த சம்சாரத்துல இருந்து அதுதான் பகவத்கீதா. அந்த சம்சாரத்துல இருக்கிற சத்துருக்களை நீ சத்ரியனா இருந்து அதெல்லாம் அழின்னு அர்ஜுனனுக்கு சொல்ற இல்லையா பகவான். உள்ள இருக்கிற அந்த கிருஷ்ண பரமாத்மா வசுதேவர், வாசுதேவன்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குரு ஸ்வரூபம், அந்த சாநித்தியம், தெய்வீக பரமாத்மா நம்ம ஜீவாத்மாவுக்கு காமிக்கிறது, குழந்தைய எடுத்து மடியில வச்சு அதனுடைய அம்சம், அதனோட குழந்தை காமிக்கிறது, இதெல்லாம் தான் உலகம், இதெல்லாம் தான் பிரபஞ்சம், இதை எப்படி நீ ஹேண்டில் பண்ணணும், நீ எப்படி எல்லாம் இந்த வாழ்க்கையில படிப்படி படிப்படிப்படியா அனுபவிக்க, எவ்வளோ இருக்கு பயந்து போறதுனாலயோ இல்ல ஒதுக்குறதுனாலயோ வெறுக்கிறதுனாலயோ திரும்பி 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 இத வருவோம். ஏன்னா இது கடவுளோட சிருஷ்டி, இதையே நம்ம ஒதுக்கணும்னா நமக்கு எங்கேருந்து மோட்சம் கிடைக்கும். மோட்சம் வேணும்னா எல்லாத்தையும் ஒதுக்கணுங்கிறது இல்லை, எல்லாத்தினுடைய இயல்பையும் புரிஞ்சுட்டு உன்னோட இயல்புல நீ இரு. இந்த பகவத்கீதையினுடைய சாரமே அதுதான். அதனால இந்த எக்ஸசைஸ் பண்ணும் போதெல்லாம் நமக்கு வந்து இது வரணும். இது பாருங்களேன், நம்ம ஆசனாஸ் பண்றோம், இந்த ஆசனாஸ் இந்த சரீரம் பண்றது, இந்த சரீரத்துல எதனால பண்றது, மூச்சு ஓட்டத்தினால பண்றது. அந்த மூச்சுனுடைய கதி மாறிண்டே வருது இல்லையா. அதுக்கப்புறம் மனசு, அந்த மனசு மூச்சு உடல் மூணு இயங்குறதுனால ஒரு வந்து உடம்புல வந்து ஒரு புத்துணர்வு வருது. நம்ம எங்கேயாவது நம்ம அட்டென்ஷன் அங்க கொண்டு வந்தோம்னா அந்த அந்த இடம் சார்ஜ் ஆகும் குருதேவ் சொல்லியிருக்கு. அந்த பிராண சக்திய அது இட் இஸ் லைக் இப்ப நான் இதுல கனெக்ட் பண்ணிருக்கேன், இதுக்கு சார்ஜ் ஆகுது இல்லையா. அந்த மாதிரி அதுல கனெக்ட் பண்ணாம அது வந்து அதுலேருந்து அந்த சுவிட்சுக்கு எதிர்க்க வச்சுட்டா எனக்கு சார்ஜ் ஆகுமா, எம்பி பின்னாடி வருமா இருக்கும், எலக்ட்ரானிக்கலி எது வேணாலும் நடக்கும், ஆனா நமக்கு அப்படி வராதே. நம்மளுடைய சக்தி, நம்மளே சக்தி சொல்றோம், இந்த உலகத்துல பிரபஞ்சத்திலேந்து வர சக்தியவா உள்ளுக்குள்ள அந்த க்ஷணத்துல உள்ளுக்குள்ள போகும்போது நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அந்த சக்தி நமக்குள்ள பூர்ணமா நிறையிறது. அதை நம்ம வாங்கி அனுபவிக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணா அந்த இடம் விருத்தியா. மனசுல ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சா எண்ணங்கள் காலியாக, ஏன்னா மனசனுடைய சுபாவம் சுபாவம் எண்ணம் இல்லை, சுபாவம் நிர்மலமான ஆகாச தத்துவம். எண்ணங்கள் மாறுறதுக்கு அந்த பிராணனை மனசுல கவனிக்க ஆரம்பிச்சோம்னா அப்போ உடல் அசைவு, மனசு, பிராணன் எல்லாம் ஒரு கதியில வரும்போது மனசு அடங்குறது. எக்ஸசைஸ் பண்ணா புத்துணர்வு வருதுன்னு சொல்றோம், மனசு அடங்கின போது தானே புத்துணர்வு வருது. மனசு ஓடித்தானே அன்னைக்கு டயர்டா தானே வரும், மனசு ஓடிண்டே இருக்கு எக்ஸசைஸ் பண்றோம். அப்புறம் பிராணாயம பண்ணோம்னா அப்ப என்ன இருக்குது, ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால இதெல்லாம் பார்த்து 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 பண்ண ஆரம்பிச்சிருந்தோம்னா பண்ணிட்டு இருக்கோங்க, நீங்க எல்லாரும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ இன்னைக்கு வாங்கோ நீங்க பேசுகோன்னு எனக்கு தெரியாது, நான் இங்க வந்து உட்கார்ந்து பகவான் என்ன சொல்ல சொல்றாரோ அது வரணுமோ அது வருது. அதனால
இதுக்கு மேல பெரிய நாலேஜுங்கிறது ஒண்ணுமே இல்லை. கர்மயோகம் செய்யறதுல 100% பக்தி யோகம், அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பகவான பிரியத்தோட அன்பு வேணும் இல்லையா, செயல்ல ஆனந்தம் வருது அன்பு வேணும். அந்த பிரியம், உண்மையான பிரியம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தையும் நேசிக்க கத்துருக்கிறோம்னா இயற்கையை நேசிக்கிறதுல கஷ்டமே இல்லை நமக்கு இல்லையா. மலையை பார்த்தா பிரமிச்சு போறோம், சூரியனை பார்த்தா பிரமிச்சு போறோம், ஆகாசத்தை பார்த்தா ஆகா என்ன வெட்ட வெளி சுகமா இருக்கு அப்படிங்கிறோம். பூமியை நினைச்சாலும் நம்ம அந்த அஷ்டதிக்கு நமஸ்காரம் பண்ணும்போது பூமியை நினைச்சா மனசுக்குள்ள எவ்வளோ எவ்வளோ தாங்கின்னு இருக்கா அந்த பூமி மாத்தா இல்லையா, நம்மளையெல்லாம் வச்சு தாங்கின்னு இருக்கா. நம்ம வந்து உலகம் வேண்டாம்னு சொல்றோம், நம்மள வேண்டாம்னு சொல்லலையே பாவம், எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்கா. அவ்வளோ பொறுமை, அவ்வளோ க்ஷமா, க்ஷம அதெல்லாம் நினைச்சு நம்ம பண்ணும்போது நமக்குள்ள வாழ்க்கையினுடைய சாரம் அனுபவிக்கணும். வாழ்க்கைன்னா அனுபவிக்கணும். அந்த பகவத்கீதையினுடைய சாரத்தை குருதேவ் வந்து அற்புதமா நமக்கு கைட் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்க நம்ம எல்லாருமே பகவத்கீதை நம்மளுடைய உயிர் மூச்சார். பகவத்கீதை புரிஞ்சாதான் வேற எந்த நாலேஜும், பகவத்கீதை 6வது அத்தியாயம் வரைக்கும் படிச்சு முடிச்ச பிறந்தான் நமக்கு பதஞ்சலி யோக சூத்திரா கேட்டா புரியும், கொஞ்சம் புரியும். ஏன்னா கொஞ்சம் புரியும் பகவத்கீதை, அப்போ அதனுடைய கொஞ்சம் இது புரியும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது விஸ்வரூப தரிசன், அந்த இது ராஜவித்யா ராஜகோக்கியம், சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டின் 7th chapter, ஞான விஜயான யோகம் இல்லையா, 8th அக்ஷர பிரம்ம யோகம், 9th, இதெல்லாம் படிக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு 6 chapter நம்ம படிக்கும்போது ஓ இவ்வளவு விஸ்தாரமா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவோட சுரூபம், எவ்வளோ விஸ்வரூப தரிசனம், அது எவ்வளோ பெருசு, நம்ம இத்தினோண்டு நினைச்சிருந்து நம்ம துடிச்சிருந்து அடக்கி வச்ச மாதிரி அதுதான் துக்கம். இப்படி பண்றமே எவ்வளோ விஸ்தாரமானது, உள்ள இருக்கிறவன நினைச்சா நம்ம எவ்வளோ மலர்ந்து போறோம். பக்தி யோகமும் வரும், அந்த பக்தி யோகம் அந்த புருஷோத்தம யோகம் வரும், பக்தி யோகம் வரும் கொஞ்சம் கொஞ்சமா. ஓ அந்த சக்தி தான் நம்மள இயக்கிறது, இந்த மந்திரங்கள் தான் அந்த சக்தியை நமக்குள்ள பூரணமா சார்ஜ் பண்றது. குருதேவ் சொல்லியிருக்கிறல்ல, டெய்லி சாயங்காலம் ஓம் நம சிவாய, மண்டே கட்டாயம் ஓம் நம சிவாய சொல்லுங்க, அதுவும் இந்த 10 நாளைக்கு நிறைய ஓம் நம சிவாய சொல்லுங்கன்னு சொல்லியிருக்க, நிறைய சொல்லணும். ஓம் நமோ நாராயணா, நம்ம நரம்பு மண்டலம் புத்தி இதுல வந்து ஒரு புத்துணர்வு இருக்கிறதுக்கு, வாழ்க்கை இது பண்றதுக்கு ஓம் நமோ நாராயண சொல்லணும். குருதேவ் என்னென்னமோ நமக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்த 6ல நமக்கு சரணாகதியை பத்தி சொல்ற பகவான் வந்து, நீ வந்து அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றின்னு ஆரம்பிச்ச, எல்லாத்தையும் பார்த்தா எல்லா இடமும் பார்த்தா ஆமா அங்கெல்லாம் அளந்த அளந்தேன்னா நம்ம மனசு விஸ்தாரமாய் போறதா இல்லையா. இந்த உலகம்னா என்ன, அதுதான் சரணாகதி. நம்ம என்னமோ இத்தினூண்டுக்கு இருந்துட்டு நமக்கு எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்லு பிடிக்கும் பிடிக்காது பிடிக்கும் நம்ம லட்சியம் பண்ற மாதிரி, அது கொஞ்சம் வலிக்கிறது, மேல ஏதாவது வருந்த வச்சு தேய்ச்சிட்டு எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு கை கால சிக்கிட்டு விட்டுரும், அவ்வளவுதான் நம்மளும் இந்த சோல் சிருஷ்டியில. நம்மள போய் பெருசா நினைச்சிருந்து நமக்கு உடம்பு வலிச்சா அது பெருசு, மனசு வலிச்சா பெருசு இல்லையா. நம்மள நம்ம அந்த விஷயத்துல பெருசா நினைச்சுக்கணும், அகம்பாவ விஷயத்துல பெருசா இருக்கு, ஆனா ஆத்மா விஷயத்துல பெருசா நினைக்கும் ஆப்போசிட். அதனால இப்பேற்பட்ட ஒரு இது கிடைச்சு காலங்காத்தால இந்த மாதிரி தியானம் பண்றதே பெருசு. பகவத்கீதா 6 chapter வரைக்கும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகி இருக்கு, அகில அம்மா பண்ணியிருக்கான். அடுத்தது இப்போ அடுத்த 6 chapter வருது, அதில் வேலை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இப்போ மறுபடியும் அடுத்த 6 chapter ஹிந்தியில் இருக்கு, அதனால நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் டெய்லி, பட் அதை எழுதி அதை இது பண்ணி தமிழில் அதுவும் வரும். இங்கிலீஷில் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே புரியும், இங்கிலீஷில் இருக்கிறது பண்ணோன்னு அப்படி அப்படியே கேட்டு 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 நீங்கள் இன்னொருத்தருக்கு தெரியலைன்னா, குடும்பத்துல யாராவது தமிழ்ல பேசணுமா, உடனே கேட்ட உடனே நம்ம சொல்லிகிட்டே வந்தோம்னா நமக்கும் பழக்கம் ஆகும். இந்த காதல கேட்டு மனசுல வாங்கி உடனே
அவளுக்கு அது இந்த கேளு இப்படி சொல்ற குருதே இப்படி சொல்ற இப்படி சொல்ற இப்படி சொல்ற இப்படி சொல்ற யாருக்கு சொல்ற நமக்கே தமிழ்ல திருப்பி வாங்கி அதை பழக்கப்படுத்தணும். அதுதான் டிரான்ஸ்லேஷன் இல்லையா? பிறருக்கு சொல்லணும் இத அப்படிங்கிற உணர்வோட பண்ண. தப்பு இருக்கோ ரைட் இருக்கோ அதுல 1000 வேர்டு எழுதினா 1000 தப்பாகாது. அட்லீஸ்ட் ஒரு 10வது அது குருதேவ் என்ன சொல்ல விழையறாரோ அதனுடைய பூர்ண கருத்து கட்டாயம் பகவான் கொடுப்பார். குருதேவ் 10 வேர்டாவது நமக்குள்ள போகும், 100 வார்த்தையினுடைய அர்த்தமாவது நமக்கு புரியும். அதனால நம்ம எல்லாரும் அதெல்லாம் பண்ணணும். ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்லையா? நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன், நம்ம கிரியா பண்ணலாம். ஜெய் குருமன். ஒரு 5 மினிட்ஸ் பரவாயில்ல முடி. நம்ம பகவத்கீதா ஜீவாஜி நம்ம ஒரு டிஸ்கஸ் அம்மா அவங்களோட இதுல போடலாமா? நாலேஜ் செஷன் ஏதாவது உங்களுக்கு எப்ப டைம் இருக்குன்னு சொல்லுங்கம்மா. நாலேஜ் செஷன் ஸ்டார்ட் ஆல்ரெடி சத்சங் எவ்ரி தர்ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டெய்லி ஓம் நம சார் சாண்டிங் 5 to 6 ஓம் நம சார் சாண்டிங் அண்ட் குருஜி மெடிடேஷன் ஒரு 4-5 பாட்டு போடுறோம் டெய்லி. நீங்க வந்து பகவத்கீதையும் போடுங்க. கையில உங்களுக்கு அந்த தமிழ் புக் இருக்க, அதை கேட்டுட்டோ இங்கிலீஷ்ல கேளுங்கோ, கேட்டுட்டு தமிழ்ல இருக்கிறத படிங்க. ஒரு 15 நிமிஷம் டெய்லி அந்த மாதிரி. பகவத் நாளைக்குங்கிறத விட்டுட்டு இப்ப டைம் இருந்தா ஒரு 4 நிமிஷம் இருந்தா போறோம். அந்த பகவத்கீதையை எப்படி அப்சர்வ் பண்ணுங்கிறதுக்கு மாத்திரம் இந்த குந்தி குந்தி தானே, குத்தியும் குந்தியோட புத்திரர்கள் பாண்டவர்கள். இந்த பாண்டவர்கள் வந்து நம்மளுடைய 5 கோஷங்கள் பஞ்ச கோஷங்கள் தான் பாண்டவர்கள். அந்த குந்திங்கிறது நம்மளுடைய இயற்கை இயல்பு, உள்ளுக்குள்ள இருக்கிற இன்னேட் நேச்சர். ஏன்னா அந்த குந்தி பிறந்தது வசுதேவரோட கூட, ஆனா வளர்த்தது குந்தி போஜன் அப்படிங்கிறவரால வளர்க்கப்படுறான். அதாவது நமக்குள்ள அந்த இயல்பு வந்து சாதாரண பிறந்து சம்சாரத்துக்குன்னு பிறந்திருந்தா அதுலயே இருக்கும். ஆனா ஒரு காரியமா வரும்போது அந்த குரு தத்துவத்துக்கு ஏத்த மாதிரி வளர்க்கப்படுறோம். வாழ்க்கையினுடைய வாரம் எல்லாருமே இருந்தா கூட யாரோ ஒருத்தர் குருவா நமக்கு ஆசிரியர் ஏதோ ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இதுல வளர்க்கப்படும் போது அந்த அப்போ ஒரு பக்குவம் வருது. அப்ப துர்வாசர் வரார், குரு தத்துவம் வருது. வாழ்க்கையில குருன்னா இப்பதான் வர்றாருன்னு இல்ல. நான் கேட்பேன், இப்ப வந்திருக்கீங்களே நீங்க, எத்தனை கஷ்டப்பட்டேன் அந்த காலத்துல எல்லாம் இல்லாம எனக்கு இப்ப இத்தனை நாள் ஆச்சா நான் கிருஷ்ணா கிருஷ்ணன் கூட்டு வர்றதுக்கு. அம்மா நான் எப்போதுமே இருக்கேன் உன்னோட. நீ வந்து உருவத்தையே பார்த்துட்டு இருக்கே தவிர உன்னோட கூட இருந்ததுனால்தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க. எப்போதுமே இருந்திருக்கேம்மா அன்னிலேருந்து. நினைச்சு பாரு நீ ஒரு நாளைக்கு உட்காந்து இன்னைக்கு அதுதான் உனக்கு எக்ஸசைஸ் அப்படின்னு தான் கேட்டா. அப்போ அந்த உட்காந்து பார்த்தோன்னா கரெக்ட், எத்தனை இடத்துல நமக்கு தெய்வ சுரூபமா யாரோ வந்து இல்லையா, அந்த ஞானத்தோடையும் பக்தியோடையும் பிரியத்தோடையும் நமக்கு நல்ல வழிபட்டுருக்கா. அது சொல்லு நல்ல வழி. எத்தனையோ சான்சஸ் இருந்தோம், ஆனா அதுல அந்த கெட்டதுல புத்தி போகாத நல்லத்துல கொண்டு வந்து கைட் பண்ணி யாரு கொண்டு வந்தது? குரு தத்துவம் தானே. அப்ப துர்வாசர் வர்றார். துர்வாசர் வந்து அந்த குழந்தை 5 வயசு குழந்தை துர்வாசருக்கு பணிவிட பண்றது. ஏன்னா ரொம்ப கோபக்காரர் துர்வாசர் அப்படின்னா காரியார்த்தமான அது கோபம் இல்ல, ஞானியினுடைய ஒரு வழியான போதனை. புரியல? எல்லாம் அப்படியே ரசிச்சு ரசிச்சு தடவி தடவி நமக்கு கொடுத்ததுதான் அந்த சரியா இருக்கும். குருதேவ் ஒரு தார்த்த கோபம், ஐயோ கோபமா பேசிட்டாரு, என்ன திரும்பி பார்க்காம போயிட்டாருன்னு சொல்றமே, அதெல்லாம் ஞானியினுடைய அற்புதமான ஒரு வழி. நமக்குள்ள நாம அடங்கிறதுக்கு, நமக்குள்ள இருக்கிற தோஷங்கள் நீங்க. அதனால அப்படி சொல், அப்படிப்பட்டவர் வரும்போது எல்லாருக்கும் பக்கத்துல போக பயம். இந்த குழந்தையோ அந்த ஞானத்துக்கு அந்த தியாகத்துக்கு பிறந்திருக்கிற குழந்தை. அதனால அதை விட சந்தோஷமா எல்லாம் பூஜைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கொடுத்து ஒரு தாத்தா கிட்ட பழகிற மாதிரி ரொம்ப பிரியமா பழகின்றது. அப்போ அந்த துர்வாசர் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாரு அந்த குழந்தையினுடைய பொறுமையும் நிதானமும் பக்தியும் ஸ்ரத்தையும் அந்த சௌலபியமும் பார்த்து அந்த குந்திய, அம்மா நீ வந்திருக்கிற காரியம் அவருக்கு தெரியுமே, எதற்கு எந்த அந்த காரியார்த்தமா தானே ஒரு ஜீவன் வருது, நமக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு நமக்கு குருதேவுக்கு தெரியறது இல்லையா. அது மாதிரி தெரிஞ்சு அவ வந்து சொல்றான், நான் வந்து உனக்கு ஒரு பிற்காலத்துல பின்னாடி காலத்துக்கு நீ இப்பிலேருந்தே தபஸ் பண்ணணும், இப்பிலேருந்தே மந்திரத்தை நீ தபஸ் பண்ணணும். மந்திரம் மூலமாக தான் நமக்கு தெய்வ சக்தி வரும்.
மந்திர மூலம் குரு வந்து மந்திர சுரூபி, அக்னி அவர் மூலமா தான் நமக்கு அந்த அக்னி உள்ள வருது. குருதேவ் கொடுக்கிற மந்திரங்கள் மூலமா அவருடைய சக்தியை நம்ம, சோகம் சொன்னா எப்படி வருது, கனெக்ஷன் என்ன, ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் குருதேவ் கொடுக்கறது சோகம் இல்லையா, எனக்கு எனக்கு ஸ்ட்ரெயிட் டயலிங் சோகம்தான், அந்த மந்திரம் மூலமா தான் அந்த சக்தி வரும். அவர் சொல்றாரு உனக்கு, ஒரு நான் உனக்கு 5 மந்திரங்கள் கொடுக்குறேன், அதை இப்பயே படிச்சு நீ தியானம் பண்ணி நிறைய அதை மெடிடேட் பண்ணி 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 பலப்படுத்திக்கோ, பின்னாடி காலத்துல இது ரொம்ப அவசியமானது, அதுக்கு ஒரு காலம் வரும் அப்போ அது வந்து பூர்ண பலனை உனக்கு தரும்னு சொல்ற. இந்த குழந்தை அப்போ என்ன 9 வயசு வரைக்கும், 5 வயசுல இதில் கிடைச்சது, 4 வருஷம் ரொம்ப நல்லா இது பண்றது. ஆனாலும் 9 வயசாகும்போது அதுக்கு வந்து அந்த 10 வயசுக்கு முன்னாடி இருக்கிற நேரத்துல மனசுல ஒரு சஞ்சலம், குழந்தையினுடைய உடல் மாறுறது மனசு. அப்ப என்ன பண்றதுன்னா, என்ன என்ன கொடுத்தாரு ஒரு நாளைக்கு வெளியில் நின்று, அது வந்து சூரிய மந்திரத்தை ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கு. சூரியனுக்கு எதிர்க்க அவர் சொல்லி கொடுக்குறாரு எங்கெங்க இருந்து என்னென்ன மாதிரி எந்தெந்த மந்திரங்களை ஜபம் பண்ணணும் தியானம் பண்ணணும் சொல்லியிருக்க. சூரியனை இந்த மாதிரி காலங்காலங்கால உட்காந்து சூரியன் தியானம் பண்ணும்போது அதுக்கு தோன்றது, சரி நம்ம மந்திரம் அவர் குரு கொடுத்தார, இது வேலை செய்யறதா, இதுக்கு பலன் வந்துருத்தா, பூர்ண பலன் வரும்னாரு, நான் பண்ணது பூர்ண பலன் வந்துருத்தா, நம்ம கூட தோன்றது இல்ல, நிறைய 1000 ஜபம் பண்ணா ஆகா பூர்ணமா பலன் வந்துருத்தா, அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து டெஸ்ட் பண்ணிடு. பண்ணின உடனே அந்த மந்திர சக்தி ஜெக ஜுவாஜ்வல்யமா அப்படியே அந்த இதுல கையில வந்து குழந்தையா அப்படியே நடுங்கி போயிடுறா. கர்ண அப்புறம் அவர் காதல குண்டலத்தோட நெத்தியில அந்த இதோட பிரபையோட அப்படி பிறக்கிறது அந்த குழந்தை, ஜெகஜோதியா இருக்கு. ஆனா இவளுக்கு வந்து அதை தாங்குற சக்தி இல்லை, மெச்சூரிட்டி இல்லை, டைம் வரல, கனியல, அந்த பலனை தாங்குற சக்தி நமக்கு இல்லாததுனால உடனே பயம் வந்துடுறது. ஏன்னா நமக்கு உலகார்த்த விஷயமா நம்மளுடைய ஐடென்டிபிகேஷன் தான் நமக்கு மெயினா இருக்கு. என்னாகும், அத வந்து ஜலத்துல விடுறா, கங்கையில விடுறா, பெட்டி இதுல வச்சு தன்னோட துணியில சுத்தி அந்த குழந்தைய விட்டுடுறா. அந்த குழந்தை ராதேயன், அதான் கர்ணன். இப்ப கர்ணனை எடுத்துட்டோம்னா பஞ்ச பாண்டவர்கள்ல அவன் இல்ல, ஆனா முதல்ல அவ பிறக்கிறான் சூரியனுடைய புத்திரனா, தேஜஸா, அதாவது சக்தியா நம்மளோட சக்தி, ஆனா பூரணமான அந்த மெச்சூரிட்டி இல்லாததுனால கடைசி வரைக்கும் அவனுக்கு ரெக்கக்னிஷனுக்கு தான் தவிக்கிறான். அந்த ரெக்கக்னிஷன் யாரு கொடுத்தாலும் அவங்க சேர்றான், அவங்கிட்ட மெச்சூரிட்டி இல்லாததுனால நமக்கு ஆப்போசிட் அந்த பஞ்சபூதங்களுக்கு விரோதமா இருக்கிற அந்த இதோட சேர்ந்துடும், நெகட்டிவிட்டியோட. பாக்கி நமக்கு தெரியும், காலத்தினுடைய தெய்வத்தை யமதர்மராஜனுக்கு மந்திரம் கொடுக்குற, அத உட்காந்து அதை இது பண்ணும்போது யுதிஷ்டர் கையில கிடைக்கிறார். மந்திர சுரூபந்தான், மந்திரத்தால கிடைச்ச மந்திர சுரூபமான பஞ்சபூதங்கள். மந்திரம் உள்ள ஜபிச்சா நமக்கு கிடைக்கிறது வந்து மந்திர சுரூபமான பலன்கள் தான். யுதிஷ்டர் அன்னமய கோஷம், காலத்துக்கு உட்பட்டது இல்லையா, கால கதிக்கு உட்பட்டது, இத்தனை நாள் தான் இருக்கும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டாதான் அதை காப்பாத்தி சரியா வச்சுக்க முடியும், தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது வாயு மந்திரத்தை ஜபிக்கிற ஒரு மலை மேல நிக்கிற இடம், அங்க நின்று அந்த காத்து பூர்ணமா ஒரு காத்து இது பண்ணி, எப்போ கடைசி அப்புறமா கல்யாணம் ஆகி போய் குழந்தை கிடையாது, வாழ்க்கை இல்லை, அவ வந்து பாண்டுங்கிற ஒரு உத்தமமான ஒரு ஜீவனை பண்ணிண்டா கூட அன்னைக்கே மாத்ரிங்கிறவள அவன் யுத்தத்துக்கு போயிட்டு மாத்ரின்னு அந்த மாத்ர தேசத்தோட ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கே கொண்டு வர. ஆனா சாபத்தினால இது உலகார்த்த விஷயமா நம்ம சொல்லணும், அந்த குழந்தைகளுக்கு வழி இல்லாத போது இந்த வம்சம் விளங்குறதுக்கு பாண்டு சொல்றார் உன்னோட. அப்ப சொல்றா அவ, எனக்கு குரு மந்திர உபதேசம் ஆகியிருக்கு, அவருக்கு நீ வந்து இது பண்ணுன்னு. ஏன்னா துர்வாசருக்கு தெரியும் பாண்டுவோட வாழ்க்கை
அதனால இது இல்லைன்னு. அப்போ அவர் சொல்ல அந்த அவ ரெண்டு பேரும் மேல இருக்காளாம், மேல நின்று ஒவ்வொரு குழந்தைக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து தான் பூஜை பண்றான். அப்ப பண்ணும்போது ரெண்டாவதுல வந்து வாயு பண்ணும்போது அந்த காத்து வேகத்துல அந்த பீமன் குழந்தை கையில அப்படி குழந்தை ரூபமா வரும்போது மேலே இந்த அந்த மலை இடிஞ்சு ரெண்டு பேருமே கீழ பாண்டுவும் குந்தியும் கீழவே வந்துடுறான். அப்புறம் மூணாவது பார்த்தா அர்ஜுனன், இந்திரியங்களுக்கு தலைவனான இந்திரனை ஜெபிச்சு விஜயன் திக்கெட்டும் ஜெயிக்கக்கூடியது, நம்ம மனசை ஜெயிக்கக்கூடிய விஜயன் அர்ஜுனன், மனோமய கோஷம், துல்லியமான மனசு, அசாத்தியமான வீரம், சௌலபியம், அசூய இல்லாத, கோபம் இல்லாத வீரம், பழிவாங்க முடியாத வீரம், குரோதம் இல்லாத மனசு, அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு ஜீவன் அந்த மனோமய கோஷம். அப்புறம் அந்த மாத்ரின்னு இருக்கா இல்லையா, மாத்ரி ரெண்டாவது மனைவிக்கு அவளுக்கு உபதேசம் பண்றா, என்ன பியூட்டிஃபுல் இது பாருங்க, ஷி பிகம்ஸ் த குரு டு த சிஸ்டர். அவன் கல்யாணம் பண்ணின்னு வந்து அவ வந்து ரொம்ப மெச்சூர்டு பொண்ணு வாழ்க்கையில, மாத்ரி வந்து ரொம்ப மெச்சூர்டு. அவளுக்கு இந்த மந்திரத்தை கொடுக்கும்போது அஸ்வினி தேவதை, ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னாடி அஸ்வினி தேவதைகள், ஒன்று வந்து ஆனந்தத்தை கொடுக்கும், ஒன்று ஞானத்தை கொடுக்கும், இதுதானே வாழ்க்கைக்கு வேணும். அவ வந்து அவளுக்கு உபதேசம் பண்ண உடனே ஞானத்தை கொடுக்கக்கூடிய நகுலன் அவள் கையில அந்த அஸ்வினி தேவதைகளாக இருக்கிறதுனால மாத்ரி நல்ல மெச்சூர்டு ஸ்டேட் ஆஃப் அந்த கான்சியஸ்னஸ்ல இருக்கிற போது நமக்கு என்ன கிடைக்கிறது, சீட் ஆஃப் நாலேஜ் காலங்கார்த்தால் நமக்கு கிடைக்கிறது, அஸ்வினி தேவதைகளுடைய நேரம் தான். அப்புறம் மாத்ரி சூரியோதயம் நமக்கும் இன்னைக்கு 6:30 தான் முடிச்சிருக்கு, பரவாயில்ல நமக்கு ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுவார் பகவான் அனுகிரகத்தை. அப்புறம் பார்த்தா சகாதேவன் ஆனந்தமய கோஷம், ஆனந்தம் ரொம்ப ஞானம், துல்லியமான ஞானம், சாந்தம், சௌலபியத்தோட இருக்கிற உத்தமமான ரெண்டு பேரும், உலக ஞானங்கள், கால ஞானம், குதிரையை பத்திய ஞானம், அஸ்வம்னாலே நேத்திக்கும் இல்லை இன்னைக்கும் இல்லை இப்போ இந்த க்ஷணம், இந்த க்ஷணம் என்ன நடக்குது, ஞானம், ஆனந்தம், இதுக்கெல்லாம் உள்ள இருக்கிற அந்தராத்மா யாரு சாரத்தியம் பண்ற மனசை வச்சு மனோமய கோஷத்தை கொடுத்தா இவா ரெண்டு பேருக்கும் வேண்டாம், ஞானம்லாம் வேண்டாம், ஏன்னா புத்தி துல்லியமா இருக்கு, நக்குலர் சீட் ஆஃப் நாலேஜ் ஆல்ரெடி நமக்குள்ள இருக்கிற அந்த ஞானத்தை அந்த ஆனந்தத்தை வெளியில கொண்டு வர்றதுக்கோசரம் இந்த உடல் அன்னமய கோஷத்தையும் பிராணமய கோஷத்தையும் எப்படி வழிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நிதானப்படுத்தி இந்த மனோமய கோஷத்துல அடக்கி மனோமய கோஷம் நமக்குள்ள இந்த நகுல சகாதேவாளோட ஒன்று சேர்ந்து உள்ளுக்குள்ள வாசுதேவனுக்குள்ள அடங்கணும், சாரத்தியம் பண்றவன் நம்ம சேரணும்னு சொல்றது பகவத்கீதை. எதிர்த்து நிற்கிறதெல்லாம் நம்ம நெகட்டிவிட்டி, ஒண்ணுக்கு ஒருத்தருக்கு 108 பேர் சொல்ற, இந்த 5 பேருக்கு 108 பேர் அங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் இந்த அகங்காரம் பிறக்கிறதே, அந்த அகங்காரம் அது அங்க அந்த எதிர் சைட்ல போயிடுறது, நம்மளோட அகங்காரமே வெளியில இருக்கு, ஏன்னா நம்மளுடைய துர்குணங்கள் தான் நமக்கு எதிர்க்க இருக்கிறது, வேற துரியோதனெல்லாம் வேற யாரும் இல்லை, நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், நம்ம புத்தியில இருக்கிற, மனசுல, புத்தியில, சரீரத்துல பிரதிபலிக்கிற நெகட்டிவிட்டி, இதுதான் பகவத்கீதை, அந்த உள்ளுக்குள்ள அடங்குறது தான் பகவத்கீதை. சரி ஆரம்பிச்சாச்சு, இங்க கண்டினியூ பண்ணி தயவு செஞ்சு பண்ணுங்க, கொஞ்சம் லேட் ஆயிட்டு போல இருக்கு, இருந்தாலும் இன்னைக்கு பகவான் இதை நம்ம அனுபவிக்கணும்னு கொடுத்துருக்கார், டைம் ஆகுதேன்னு யாருக்கெல்லாம் தோணிது, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப நல்ல நாலேஜ், ப்ரொஃபவுண்ட் நாலேஜ், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் நிறைய எனக்கு வந்து இன்னைக்குதான் பஞ்சகோஷா ஓட ரியல் அந்த தாத்பரியம் புரிஞ்சது, அந்த பஞ்சபாண்டவா அண்ட் பஞ்சகோஷா கண்ட ரிலேட் பண்றது. இன்னைக்கு நீங்க பகவத்கீதை ஸ்டார்ட் பண்ணுங்க குருஜி, அனுகிரகம் பண்ணிக்கிற ஜீவாஜி, we are starting the knowledge session with Bhagavad Gita. அம்மா அவங்க வந்து next start பண்ணிட்டாங்க.
நம்ம டைம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து பண்ணலாங்களா? ரெண்டு தம்ஸ் அப். ஸோ எவ்வளோ நாலேஜ் இருக்கு இல்லைங்களா, பகவத்கீதாவில் அவ்வளோ நாலேஜ் இருக்கு, நமக்கு தெரியாது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். குருஜி அதை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அம்மாவுங்க சொல்லும் போது தெரியுது இல்லையா, எப்படி நம்ம பஞ்ச பாண்டவா சும்மா அப்படி பார்த்துட்டு இருக்கோம், அண்ணமை கோஷம் அது பஞ்ச கோஷம் பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் இது எப்படி ரிலேட் ஆகுது, ரொம்ப சிம்பிளாக இது பண்ணாங்க இல்லையா குருஜி. அவளை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணணும் கட்டாயம் இல்லைங்களா. ஸோ வி கேன் ஸ்டார்ட் தட் ஜெய் குருஜி. ஜெய் குருஜி.